சந்திரங்கிறது நம்ம பிறந்த ராசி, நம்மளுடைய செயல்கள் எண்ணங்கள் எல்லாமே அந்த நம்ம மனம் எல்லாத்தையும் குறிப்பது சந்திரன். சந்திரனை வைத்து தான் நம்ம ராசி பலனே எடுக்கிறோம். சந்திரன் தான் நம்மளுக்கு மூமெண்ட் கொடுக்கறது. பஞ்சபூதங்களும் வட மேற்கை வந்து காற்று தத்துவத்தை எடுத்திருக்கோம். இந்த காற்று இல்லாமல் உங்களால் மூச்சு விட முடியுமானா? முடியாது. காற்று தான் முக்கியம். காற்று இல்லாமல் உங்களால் சுவாசத்திலிருந்து எல்லாமே நம்மளுடைய மூன்று மூளைகளில் உள்ள நெகட்டிவாக ஃபுல்லாக வெளியே தள்ளி ரொம்ப பாசிட்டிவாக ஆக்கக்கூடியது வடமேற்கு மூளை. எல்லா மூளையை விட வடமேற்கு மூளை வந்து அவ்வளோ வலிமையாக நம்மளுக்குள்ளேயே நெகட்டிவை வந்து களையக்கூடிய இடமாக இருப்பதினால் அந்த இடத்த வந்து நம்ம முழுமையாக அந்த இடத்த எடுத்துக்கிறோம். வடமேற்கில் உங்களுக்கு கழிவறை அமைந்து விட்டால் வடமேற்கில் வந்து பூஜை வைக்காதீங்க, தென்மேற்கில் வைத்து விடுங்கள். வடமேற்கில் வந்து உங்களுக்கு கழிவறை வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இல்லாட்டா வேறு இடத்துல இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் வந்து வடமேற்கில் பூஜை ரூமை வைக்கலாம். ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள், ஜோதிட ஜாம்பவான்கள், எண் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு. அந்த வரிசையில் நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள், அதாவது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏன்பா நடந்தது, அல்லது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏங்க நடக்கலை, ஜோதிடம் குறித்த, ராசி பலன் குறித்த, எண்கணிதம் குறித்த, வாஸ்து குறித்த, உங்கள் வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்கள் நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க. உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும். இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி. ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம வீட்டில் ஒவ்வொரு திசைக்குமே ஒவ்வொரு விஷயங்கள் தான் செய்யலாம் அப்படின்னு இருக்கு. தென்கிழக்கு அப்படின்னா அங்க கட்டாயமாக கிச்சன் இருந்ததுன்னா நல்ல பலன்களை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் வந்து ஒரே ஒரு திசை இருக்குங்க, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு மேற்கு. ஆனால் வடமேற்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வடமேற்கில் எந்த ரூம் வேணால் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படிங்க, ஒரு ஒரு இடம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சாச்சு இல்லையா, வடமேற்கு மட்டும் எல்லா அறைகளுக்கும் உகந்த இடமாக எப்படி இருக்க முடியும்? வாங்க இது குறித்த விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது குறித்த விரிவான விளக்கங்களை நம்முடைய நேயர்களோட பகிர்ந்துக்கிறதுக்காகவே நம்ம ஆன்மீக உலா அரங்கத்தில் இணைந்திருக்காங்க ஆன்மீக ஜோதிடர், நாடி ஜோதிடர், வாஸ்து நிபுணர், சித்தயோகி அகாடமிக்ஸ் மற்றும் சித்தயோகி பப்ளிகேஷன்ஸினுடைய நிறுவனர் ஜெயந்தி ரவி மேம். வாங்க அம்மாவை வரவேற்கலாம். வணக்கம் அம்மா. நாமளே நம்மளுடைய ஆன்மீக உலாவில் வந்து நிறைய தடவை வந்து பேசியிருக்கோம், அதாவது கிச்சன் இருக்க வேண்டிய அந்த தென்கிழக்கு மூலையில் நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியல, ஒரு வேளை ஃப்ளாட்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வட மேற்கில் போட்டிருந்தாங்கன்னா அது தோஷம் இல்லை, ஓரளவுக்கு நம்மளுக்கு நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் டாய்லெட் ஃபிக்ஸ் பண்ணணுமா, உங்களுக்கு வீட்டில் எந்த இடத்துலையும் ஃபிக்ஸ் பண்ண முடியலையா, வடமேற்கில் போட்டுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு ரூம் அமையலையா, ஒழுங்கான ஒரு ரூம் அமையலையா, வடமேற்கில் கட்டாயமாக ரூம் இருந்ததுன்னா அது நல்லதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் பூஜை அறை வைக்கிறதுக்கும் உகந்த இடம் வடமேற்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி எல்லா அறைகளுக்கும், ஏன்னா இது ஒன்று ஒன்றுமே ஒவ்வொரு இடத்துல இருந்தால் நல்லது அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு தெரிந்த ஒரு விஷயம்தான். ஆனால் எப்படி ஒரே ஒரு மூலை, அதாவது வடமேற்கு மூலையில் அமையக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து எப்படி ஒரு பூஜை அறைக்கும் ஒத்துப்போகுது, ஒரு சமையல் அறைக்கும் ஒத்துப்போகுது, அதே மாதிரி கழிப்பறைக்கும் ஒத்துப்போகுது, ஒரு படுக்கை அறைக்கும் ஒத்துப்போகுது, எப்படி வந்து சாத்தியமாகுதுங்கிறத நம்ம நேயர்களுக்காக சொல்லிக் கொடுக்குமா? அதாவது ஒரு நம்மளுடைய வாஸ்துவில் வந்து ஒவ்வொரு திசையும் ஒவ்வொரு கிரகங்களை குறிப்பதாக எடுத்திருப்போம் இல்லையா. ஒவ்வொரு திசையும் ஒவ்வொரு கிரகங்கள், அதாவது வடகிழக்கில் வந்து குரு காரகத்துவத்தை எடுத்திருப்போம். அங்கே கேதுவும் உட்கார்ந்துருக்குது அப்படிங்கிறதுனால வடகிழக்கு வந்து குரு கேது தன்மை உடையதாக எடுத்திருப்போம். கிழக்கை வந்து சூரிய தன்மை உடையதாக, தென்கிழக்கை வந்து சுக்கிரன் தன்மை உடையதாக, தெற்கை வந்து செவ்வாய் தன்மை உடையதாக, தென்மேற்கை வந்து ராகுத்தன்மை உடையதாக, மேற்கை வந்து சனித்தன்மை உடையதாக, அப்போ வட மேற்கை வந்து சந்திரன் தன்மை உடையதாக எடுத்திருக்கோம். சந்திரங்கிறது நம்ம பிறந்த ராசி, நம்மளுடைய செயல்கள் எண்ணங்கள் எல்லாமே அந்த நம்ம மனம் எல்லாத்தையும் குறிப்பது சந்திரன். சந்திரனை வைத்து தான் நம்ம ராசி பலனே எடுக்கிறோம். சந்திரன் தான் நம்மளுக்கு மூமெண்ட் கொடுக்கறது, நம்மளை எல்லா செயல்களுக்கும் செயல்படுத்த
நடக்கக்கூடிய ஒவ்வொரு மூமெண்ட் கொடுக்கறது. அது பஞ்சபூதங்களில் வடமேற்கை வந்து காற்று தத்துவமாகவும் எடுத்திருக்கோம். பஞ்சபூதங்களில் வடமேற்கை வந்து காற்று தத்துவத்தை எடுத்திருக்கோம். இந்த காற்று இல்லாமல் உங்களால் மூச்சு விட முடியுமானா? முடியாது. காற்று தான் முக்கியம். காற்று இல்லாமல் உங்களால் சுவாசத்திலிருந்து எல்லாமே. அப்போது அங்கே பியூரிஃபை அப்படிங்கிறது வந்து வடமேற்கில் தான் நடக்கிறது. நம்ம நம்மளுடைய மூன்று மூளைகளில் உள்ள நெகட்டிவாக ஃபுல்லாக வெளியே தள்ளி ரொம்ப பாசிட்டிவாக ஆக்கக்கூடியது வடமேற்கு மூளை. அதனால தான் அங்கே வந்து நம்ம வந்து இந்த அதாவது காத்தாடி வைக்கிறது, அதாவது ஃபேன் வைங்க அப்படிமோ, அதாவது என்ன ஃபேன், எக்ஸாக்ட் ஃபேன் வைங்க அப்படிமோ. ஏன்னா எக்ஸாக்ட் ஃபேன் தான் நம்மக்கிட்ட கெட்டது, அதாவது ஹீட்டாக இருக்கிறத ஃபுல்லாக வெளியே தள்ளிட்டு நல்ல கூலாக வைக்கிறதுக்கு இந்த அதே மாதிரி கெட்ட சுவாசங்கள் கெட்ட ஒரு மாதிரி இது வந்துச்சுன்னா கூட அந்த எக்ஸாக்ட் ஃபேன் வந்து அதை வெளியேற்றி விட்டுரும், சீக்கிரம் வெளியேற்றி விடும். அப்படிங்கும்போது அந்த வடமேற்கு வந்து அந்த மாதிரி தன்மை, எக்ஸாக்ட் ஃபேனுக்குள்ள தன்மையை வடமேற்கு பகுதி நம்மளுக்கு வந்து கொடுக்குது. அதாவது கோமதி சக்கரம் போல் நம்மளுடைய நெகட்டிவை ஃபுல்லாக எடுத்துட்டு பாசிட்டிவ் ஆக்கக்கூடிய இடம் வந்து அங்கே அந்த இடம். அப்போது எல்லா மூளையை விட வடமேற்கு மூளை வந்து அவ்வளோ வலிமையாக நம்மளுக்குள்ளேயே நெகட்டிவை வந்து களையக்கூடிய இடமாக இருப்பதினால் அந்த இடத்த வந்து நம்ம முழுமையாக அந்த இடத்த எடுத்துக்கிறோம். நிச்சயமாமா, இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க அது வந்து எல்லாத்தையும் களையக்கூடிய இடம், அதனால் நம்ம வடமேற்கு மூலையை எடுத்துக்கிறோம். இருந்தாலும் இப்போ வந்து ஒரு படுக்கை அறை அமையணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து தென்மேற்கு வந்து அதற்கான உகந்த இடம் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஆனால் வடமேற்குலேயும் படுக்கை அறை இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணங்கள் என்ன? இப்போ தென்மேற்கு வந்து மண் தத்துவத்துக்குடையது. இப்போ வந்து தென்மேற்கு மண் தத்துவம் கணவன் மனைவி படுக்கை அறை மட்டும்தான் அங்கே சூட்டபிள் ஆகும், ஓகேங்களா? அதாவது கணவனுக்கும் மனைவிக்கும், அதாவது மண் தத்துவம் வந்து ஈர்ப்பு சக்தி, எதை போட்டாலும் ஈர்ப்பு சக்தி மண்ணுக்கு தான் உண்டு. யாருக்கு யாருக்கு ஈர்ப்பு வரும்? கணவன் மனைவிக்குள்ளே ஈர்ப்பு வரணும்னா தென்மேற்கில் வந்து அங்கே படுக்கறை வைங்க. ஆனால் ஒரு குழந்தை வந்து கல்யாண வயசு ஆகிடுத்து, அந்த குழந்தைய போய் நீங்கள் தென்மேற்கில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வச்சிங்கன்னா அந்த குழந்தை உங்கள் வீட்டை விட்டு நகர்வாளா? நகர மாட்டா. அந்த வீட்டிலே தங்க வைக்கக்கூடிய தன்மை அந்த தென்மேற்கில் உண்டு. அப்போ அந்த குழந்தைக்குள்ள நீங்கள் எங்கே வைக்கணும்னா காற்று தத்துவத்தில் வைக்கணும். அதாவது வடமேற்கில் வச்சிங்கன்னா எக்ஸிட் பண்ணிடும், வெளியில் அனுப்பி விட்ருவோம். சீக்கிரம் அவள் கல்யாணம் முடிச்சு வெளியில் போயிடுவா, வெளியே தள்ளி விடக்கூடிய தன்மை உடையது. அதனால் அங்கே வந்து அவள் சீக்கிரம் கல்யாணம் முடிஞ்சு போயிடுவா. ஒரு பையன் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறான்னா அவனுக்கு வடமேற்கு பகுதியில் வந்து அவனுக்கு ஒரு படுக்கை, இதை நான் வந்து அது ஏற்பாடு பண்ணி கொடுத்து அந்த பையன் வேலை கிடச்சி வெளியே போயிட்டான். ஒரு பையன் ஹையர் ஸ்டடிக்கு போகணும் அப்படின்னா அவனையும் வடமேற்கு மூலையில் உள்ள ஒரு ரூமில் பெட்ரூம் அமைச்சு அங்கே வந்து அவனை உட்காந்து வந்து படிக்க வச்சிங்கன்னா சீக்கிரம் வந்து ஹையர் ஸ்டடிக்கு இப்போ போயிடுவான். என்ன நினச்சி அவங்க எதை நினச்சி வடமேற்கில் உட்காருதாங்களோ அது வந்து ஆக்டிவேட் பண்ணி அது வெளியே தள்ளி வைக்கிறதுக்குள்ள முழு தன்மையும் அந்த வடமேற்கில் இருக்கிறது. அதனால் படுக்கறை வந்து யார் வந்து வடமேற்கை சூட் பண்ண நல்லா செலக்ட் பண்ணி எடுக்கலாம்னா இவங்க தான். அதாவது படிப்புக்கு, கல்யாணம் ஆகாத பெண்கள், இந்த மாதிரி இப்போ கணவன் வந்து வியாபார தளத்தில் விஷயங்களை வந்து அடிக்கடி ட்ராவல் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தால் அவரும் வடமேற்கை வந்து சூஸ் பண்ணலாம். திருமணம் அதாவது கணவன் மனை வாழ்க்கைக்கு மட்டும் தென்மேற்கு எடுத்துட்டு மற்ற நேரங்களில் வியாபாரத்தை முடிக்கணும், வியாபார சார்ந்த விஷயங்கள் நடக்கணும்னா நீங்கள் வடமேற்கில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் வெளியில் சுற்றுற தன்மை அதிகமாகும். அதிக சோம்பேறியாக யாராச்சும் இருக்காங்கன்னா அவங்கள வடமேற்கு பகுதியில் வந்து படுக்க வச்சுட்டு அவங்க வீட்டுக்குள்ள இருக்கவே முடியாது, ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி வடமேற்கு தன்மை வந்து சுறுசுறுப்பை ஆக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் அது வடமேற்கு வந்து படுக்கறையா ரொம்ப அசம்பந்தமாக படுத்துக்கிட்டே இருக்கணும், சுகமாக இருக்கணும் அப்படிங்கிற தன்மை வடமேற்கு கொடுக்காது. அதனால் நம்ம வந்து படுக்கறையை யாருக்கு அந்த படுக்கறையை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நிச்சயமாமா, வடமேற்கு வந்து சுறுசுறுப்பாக வச்சுக்கும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக சொன்னீங்க. சோம்பேறித்தனமாக வீட்டில் உட்காந்துருக்காங்க, இல்லை வேலைக்கு போகணுங்கிற சிந்தனை இருக்கு ஆனால் போக முடியலன்னு நினைக்கிறவங்க வடமேற்கு மூலையை வந்து நம்ம வந்து படுக்கை அறையாக பயன்படுத்திக்கலாம். இருந்தாலும் இதில் ஒரு கேள்வி இருக்குமா, என்னென்னா குழந்தைகள் குறிப்பாக இந்த பள்ளி படிப்பில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வடமேற்கில் படுக்கை அறை அமைத்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, குறிப்பாக வந்து படுக்கை அறையோ இல்லை படிக்கிறதுக்கான அறையோ வந்து வடமேற்கில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, அதற்கான காரணம் என்ன? வடமேற்கில் வந்து காற்று தத்துவம் மனசார்ந்த விஷயம் அப்படிங்கிற ஒரு சின்ன காற்று அடைத்தால் அவங்க உணர்வுகள் எப்படி இருக்கும்? ஒரு இளம் ஒரு டீனேஜ் ஒரு பருவ பெண்களை நீங்கள் அங்கே வச்சிங்கன்னா அவங்க மனநிலை ஃபுல்லாகவே என்னென்னா
ஒரு ஃபீலிங்ஸான உணர்வு, காதல் சம்பந்தமான உணர்வுகள் அதிகமாக இருக்கும். எப்போ வந்து காதல் பண்ணிட்டு வீட்டை விட்டு ஓடலாங்கிற தன்மை அதிகமாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி பெண்களையோ ஆண்களையோ அந்த பகுதியில் வந்து நம்ம படுக்க வைக்கிறது கவனமாக இருக்கணும். அதாவது அந்த ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் புதன் கேதுவோ அந்த மாதிரி சந்திரன் சுக்கிர சந்திர ராகுவோ இருந்தால் அவங்கள வந்து வடமேற்கு பயன்படுத்த விடாமல் வடகிழக்கு ரூம்பை வந்து பயன்படுத்தினீங்கன்னா ஆன்மீக சார்ந்த விஷயங்களில் நாட்டம் போயிடும். அவங்களுக்குள்ளது அந்த தாட், அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் ரொம்ப வராது. அதனால் அவங்களுக்கு வந்து வடமேற்கு பகுதி வந்து சூட் ஆகாது. படிக்கிற குழந்தைங்களுக்கு சாதாரண ஒரு நார்மல் ஒரு பிளஸ் டூ முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு அந்த மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அதனால் அந்த குழந்தைங்களை வடகிழக்கு மூலையில் வைத்து படிக்க வைக்கிறது எல்லாமே பண்ணுவது சிறப்பாக இருக்கும். நிச்சயமாக வடகிழக்கு மூலையை படிக்கிறதுக்கு நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். படுக்கை அறைக்கு வந்து நம்ம அது வரைக்கும் குழந்தைகள் அப்படின்னும் போது தென்மேற்கை பயன்படுத்துறது நல்லது. வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்றவங்க வடமேற்கை வந்து தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாம். இன்னொரு சந்தேகம் இருக்குமா, இப்போ வந்து அந்த இடம் சுறுசுறுப்பாக ஆக்கிவிடும் அப்படின்னு சொன்னீங்க, அப்போ ஏன் அந்த இடத்துல கழிப்பறை அமைக்கலாம் அது நல்லதுன்னு சொல்கிறாங்க? கழிவறை, அதை தான் சொல்கிறேன், கெட்டதை வெளியேற்றுவது அப்படிங்கிறது. நம்மளுடைய உடம்பில் உள்ள அழுக்குகள் கெட்டது எல்லாம் வெளியேற்றும் இடம், வெளியேற்றுறது தான் நம்மளுடைய கழிவு அறை. அதே இடம் தானே அங்கே வடமேற்கும் இருக்குது. நம்ம கெட்டதை வெளியேற்றும் தன்மை, அதாவது நம்ம உடம்பில் உள்ள அழுக்குகளை எப்படி வெளியேற்றுதோ, இந்த வீட்டினோட அழுக்குகளை எப்படி வெளியேற்றுதோ, அதே போல் அந்த இடம் வந்து கழிவறை வைக்கும்போது அந்த கழிவறை மிக சீக்கிரம் வந்து சுத்தமாக ஆகிவிடும். அந்த அசுத்தங்கள் வந்து சீக்கிரம் வெளியில் ரிமூவ் ஆயிரும். நீங்கள் தென்மேற்கோ தென்கிழக்குலேயோ வடகிழக்குலேயோ வைத்தால் அது வந்து அவ்வளோ எஃபெக்ட், நெகட்டிவ் எஃபெக்ட் அதிகமாக உண்டு. வடமேற்கு வந்து வெளியேற்று விடும், கழிவுகளை வீட்டுக்குள் தங்கவே விடாது. அப்படிங்கும் போது அங்கே கழிவறை வைப்பது மிக சிறப்பு இல்லையா? அதனால் அங்கே வச்சுருக்கலாம். நிச்சயமாம்மா, இப்போ இது வந்து கொஞ்சம் முரணாகவே இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன். என்னென்னா, கழிப்பறை வைக்கிறதுக்கும் அந்த இடம் சிறப்பானது, பூஜை அறை வைக்கிறதுக்கும் அதே வடமேற்கு சிறப்பானதுன்னா நாங்கள் எப்படி எடுத்துக்கிறது? நாங்கள் ஒரு சாதாரண மக்கள் தானே, நீங்களுக்கு வாஸ்து பற்றி அதிகமாக தெரியாது, இருந்தாலும் இந்த கேள்வி எழதானே செய்யுது. ஒரு கழிப்பறை இருக்கிறதுக்கும் உகந்த இடம் அந்த வடமேற்கு, ஆனால் பூஜை அறையும் அங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படும் போது எங்களுக்கு அது முரணாக தானே தெரியுது. இப்போ வந்து கழிப்பறை அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய மோட்சஸ்தானம் அப்படிங்கிறது. அதாவது எட்டாம் பாவம், காலபுருஷனின் எட்டாம் பாவம் வந்து கேது உச்சம், விருச்சிக ராசியில் கேது உச்சம். கேதுங்கிறது மோட்சக்காரகன் அப்படிமோ. கேது வந்து கழிவுகளை வெளியே அகற்றுறது அப்படிங்கிறது. நம்ம பூஜை ரூமுக்குள்ள போகும்போது நம்ம என்ன நினைப்போம்னா, நம்மளுடைய அழுக்குகளை வெளியேற்றுவது, நம்மளுடைய எண்ணங்கள் செயல்கள் உள்ள அழுக்குகளை வந்து கரும அழுக்குகளையும் அகற்றுவதற்காக தான் பூஜை ரூமை வந்து பயன்படுத்துவோம். ஒளியை ஏற்றி மந்திர ஸ்லோகங்கள் சொல்லி என்ன நம்மளே தூய்மைப்படுத்திக்கிட்டே இருக்கிறதுக்கு, அந்த ஒளித்தன்மையை நம்ம மூலம் ஏற்றுக்கொள்வதற்காகவும் பூஜை ரூமை பயன்படுத்துகிறோம். அப்போங்கும்போது அதுவும் நம்மளை சுத்தப்படுத்துறது தானே பூஜை அறையும். அப்போ அதே சுத்தப்படுத்த நம்ம உடல் மனம் எல்லாத்தையும் சுத்தப்படுத்த அதே பூஜை அறை வடமேற்கையும் சுற்றப்படுத்தும் தன்மை தானே இருக்குது. அதனால் நம்ம வடமேற்கில் கழிப்பறையை வைத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறதும், வடமேற்கில் சாமி ரூமை வைத்துக்கொள்ளலாம்ங்கிறதும் இந்த காரகத்துவத்தில் தான் எடுத்திருக்கோம். ஒழிஞ்சி நம்மளை நம்ம சுத்தப்படுத்துவதும், நம்ம கருமா கழிவுகளை அகற்றுவதற்கும், நம்மளுடைய நெகட்டிவ் எண்ணங்களை அகற்றுவதற்கும் தான் இந்த பூஜை அறை மிகவும் பயன்படுத்துது. பணவசியம் பண்ணுவதற்காக பூஜை அறை பயன்படுத்துவதில்லை. நம்மளை நம்ம ஒளித்தன்மையாக, நம்மளுடைய ஆத்மாவை ஒளி சக்தியாக மாற்றுவதற்காக நம்ம முயற்சி பண்ணுறோம், அதுதான் பூஜை ரூம். அந்த பூஜை ரூமை வந்து நம்ம வந்து வடமேற்கிலும் தென்மேற்கிலையும் வைக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் அந்த கழிவறைக்குள்ள செவற்றை வந்து பூஜை அறை செவற்றோடு ஒற்ற மாதிரி வைக்கவே கூடாது. அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்கள். அந்த கவனமாக இருந்துட்டு கழிவறை ஒருவேளை வடமேற்கில் உங்களுக்கு கழிவறை அமைந்து விட்டால் வடமேற்கில் வந்து பூஜை அறை வைக்காதீங்க, தென்மேற்கில் வைத்து விடுங்கள். வடமேற்கில் வந்து உங்களுக்கு கழிவறை வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இல்லாட்ட வேறு இடத்துல இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் வந்து வடமேற்கில் பூஜை ரூமை வைக்கலாம். கழிவுகளை வந்து, அதாவது ரெண்டு கழிவுகள், உடலால் ஏற்படக்கூடிய கழிவுகளும் மனதால் அதாவது நம்ம உடலில் உருவாக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவது தான் கழிப்பறை. அதுவும் கேதுத்தன்மை தான். அதாவது நம்மளுடைய மனதாலும் நம்ம கண்ணுக்கு தெரியாத கர்மாக்களாலும் அதுக்கப்புறம் வெளியுள்ள கந்திஷ்டி அதனாலும் நம்மளுக்கு உருவாகக்கூடிய நெகட்டிவாக ஃபுல்லாக களையக்கூடிய இடம் குரு தன்மையான பூஜை ரூம்பு. அந்த பூஜை ரூம்பும் நம்மளை அகற்றிவிடும். அதனால் இந்த கேதுவான வடமேற்கு உட்காரும்போது குரு தன்மையை எடுத்து நீங்கள் எங்கே வைக்கணும்னா தென்மேற்கில் வச்சுறது பெட்டர். அப்படி இல்லை நீங்கள் வைக்க முடியலை அப்படின்னீங்கன்னா உங்கள் ஹாலில் தென்மேற்கில்
ஹாலில் வைக்கலாம், இல்லாட்டா உங்களுடைய வீட்டு மொத்த ஹோல் வீட்டில் வந்து தென்மேற்கில் பூஜரம் வைக்கலாம், இல்லாட்டா ஹால்லையே தென்மேற்கில் வந்து பூஜரம் வைக்கலாம். இந்த ஹாலில் எப்போவுமே யாருமே உள்ளுக்கு என்ட்ரன்ஸில் டாய்லெட் வைக்க மாட்டாங்க, அதனால் ஹாலில் வடமேற்குலேயும் பூஜரம் வைக்கலாம், வச்சாலும் சிறப்பாக இருக்கும். சரிங்கம்மா, ஏற்கனவே சமையல் அறையே வந்து வட மேற்கில் வைக்கலாங்கிறத பற்றி நாமளே வந்து வீடியோ ஏற்கனவே வெளியிட்ருக்கோம். இருந்தாலும் எனக்கு ஃபைனலாக ஒரே ஒரு க்வெஸ்சன் இருக்குது, அது என்னென்னா வடமேற்கில் எந்த அறை சிறப்பானதாக இருக்கும்? நம்ம என்ன எல்லா அறைகளை பற்றியும் பேசிட்டோம், அது வந்து பூஜை அறையாக இருக்கலாம், இல்லை படிக்கிற அறையாக இருக்கலாம், இல்லைனா ஓய்வு எடுக்கக்கூடிய அறையாக இருக்கலாம், இல்லை வந்து கழிப்பறையாகவும் இருக்கலாம், சமையல் அறையாகவும் இருக்கலாம். ஆனால் வடமேற்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த அறை உகந்தது, இது இருந்ததுன்னா ரொம்ப நல்லதுன்னா எந்த அறையை நம்ம வந்து வடமேற்கில் வைக்கலாம்? வடமேற்கு வந்து ஹால் மாதிரி வைக்கிறது பெஸ்ட்டு. கெஸ்ட்டுங்க வந்து தங்குறது ஹால், வீட்டுக்கு வரணும், விருந்தாளிகள் வரணும் போகணும், வரணும் போகணும், அந்த மாதிரி அமைப்பு இருப்பது. அதனால் வீட்டு ஹாலாக வடமேற்கு பகுதி உட்காருவது மிக சிறப்பாக இருக்கும். ஆனால் ஹாலாக எடுப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். வடகிழக்கு எம்டியாக இருந்து வடமேற்கை ஹால் மாதிரி எடுத்துட்டிங்கன்னா, வரவேற்பு அறையாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுலேயே நீங்கள் பூஜரம் வைக்கணும்னாலும் வைக்கலாம். நிச்சயமாம்மா, ரொம்ப அற்புதமான தகவல்கள். ஏன்னா எப்போவுமே எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்க தான் செய்யுது, எப்படா வடமேற்கில் மட்டும் எல்லா அறையும் வச்சுக்கலாம், ஏன்னா ஒவ்வொரு அறைக்கும் ஒவ்வொரு பக்கம்தான் வைக்கணும், ஒவ்வொரு திசையில் தான் வைக்கணும் அப்படிங்கிறது வந்து விதியாக இருக்கும்போது வடமேற்கு மட்டும் எப்படி எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்தது. அந்த சந்தேகங்களுக்கான அற்புதமான விளக்கங்களை நம்ம நேயர்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நேயர்கள் சார்பாக நன்றிகள் பலமா. ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள், ஜோதிட ஜாம்பவான்கள், எண் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு. அந்த வரிசையில் நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள், அதாவது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏன்பா நடந்தது, அல்லது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏங்க நடக்கலை, ஜோதிடம் குறித்த, ராசி பலன் குறித்த, எண் கணிதம் குறித்த, வாஸ்து குறித்த, உங்கள் வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க. உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும். இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி.